திறந்த நிலையில் நேற்று முன்தினம் வந்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக 100 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கட்டமாக 183 பேரின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்திருந்தபடி தேமுதிக சட்டமன்ற தேர்தலிலும் வந்து தனித்து போட்டி என்று அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கடந்த 3 நாட்களாக சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிட வேண்டும், போட்டியில் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என ஒவ்வொரு கொரோனா அதிகமாக பரவக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து அரசின் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றிதான் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று வேட்பாளர்கள் இந்த தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர்களுக்கான அறிவுரை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினமாக முதற்கட்டமாக 100 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று இரண்டாம் கட்டமாக 183 வேட்பாளர்கள் அந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது.